காலையில் சூப்பரானா ஹெல்த்தியானா பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரவையை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், நைட்டு டின்னராகவும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. தேவைன்னா சட்னி வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கெஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க தான். எங்கள் வீட்டு மீனாட்சி எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு டெய்லி நாங்கள் பார்க்குறனால எப்படி வளர்ந்துருக்குங்கிறது தெரியாது. இதுக்கு இற போட்டுக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் ஒரு அரை டீஸ்பூன் போடுவாங்க. எப்படி மீன் வந்து இற சாப்பிடுது பாருங்கள். நம்ம மனசில் என்ன கவலை இருந்தாலும் பறந்து ஓடிவோங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போகிறோம், டென்ஷனே இருக்காது. சிலவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மாதிரி மீன் தொட்டி வாங்கி வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா நம்ம வீட்டு நஜரும் அதில் போயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து டென்ஷனும் ஆகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வளர்க்குறது. வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் மீன் வளர்க்குறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வளர்க்குறது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் வாங்கிட்டேன். எப்படி வளர்ந்துருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேவையான பொருள் வந்து ஒரு பவுல் ரவை எடுத்துருக்காங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம். முக்கால் பவுல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே பவுலில் முக்கால் பவுல் தண்ணி ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. முக்கால் பவுல் கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க. காலையில் 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். முக்கால் பவுல் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு திக்கட்டு நம்ம கரைச்சி மூடி வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷமாக ஆயிட்டுனா நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம எந்த பவுலில் நம்ம வைக்க போகிறோமோ அதே பவுலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஜம்போ ப்ரெட் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன ப்ரெட்டாக இருக்குது, அதனால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சைஸ் வந்து. ஜம்போ ப்ரெட் வாங்கினேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்று இன்னொன்று கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ப்ரெட்டில் வந்து மிச்சம் இருக்கிறத நம்ம ப்ரெட் ரம்ஸ் பண்ணோன்னா பண்ணிடலாங்க. நான் 2 பேருக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தகுந்தோடி தேவையோ அதுக்கு தகுந்தோடி நீங்கள் பண்ணிக்கோங்க. சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் மாவு எடுத்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓரத்தில் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வேஸ்ட் ஆட் நம்ம துற வச்சுக்கலாம். மாவும் நல்லா உபிருச்சுண்ணே. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு வந்து. இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இதை வந்து 2 பவுல்லையே நம்ம மாற்றிக்கலாங்க. பாதியை இப்போ நம்ம ஆட் பண்ணணும். பாதியை வந்து பாதியமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் பாதியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஈரம் ஆட் பண்ணணுங்க. ஒரு பாக்கெட்டில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து நல்லா ஃப்ளப்பியாக உப்பி வருங்க. ரவை வந்து நம்ம ஈரம் அதில் நினைக்க சோடா போடலைன்னா உப்பி வராது, ஹார்டாக இருக்கும். அதனால் சோடா இல்லைன்னா ஈரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பவுலில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க.
ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பவுல் சாப்பிட்டா போகிறோம், வயிறு குஃபன் ஆயிடுங்க. 100 கிராம் மாவு எடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு, ரெண்டு பேர் சாப்பிடலாம். ஒவ்வொரு கரண்டி நான் எல்லா பவுல்லையும் ஊற்றிக்கிடுதேன். ஒவ்வொரு பவுல் ஊற்றியாச்சு. ரேஸை தட்டி கொடுத்துக்கோங்க, ஏர் இல்லாமல் நம்ம இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சு வச்சு ஒரு ஸ்டாண்டை போட்டு அதுக்கு மேலே பிளேட் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. நான் பிளேட் வைக்கல, அப்படியே அதுக்கு மேலேயே வைக்கிறேன். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏர் வெளியில் போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பிறகு வெந்துருச்சு மாவு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க மாவுலேயும் நம்ம கொஞ்சம் ஈனம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊத்தாண்டாம். ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை மேலே ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, மிளகாய், உப்பு, மல்லித்தழை ரொம்ப நான் அரைச்சி வச்சுருக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு ஊற்றுங்க, கலர் இருந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும். இவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. லெமன் ஜார் ஊற்றி வச்சு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க. இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை போடணாலும் போட்டுக்கலாம், நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணலை, வெறும் மல்லித்தழை தான் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம ப்ரெட்டை வச்சுக்கிடலாங்க. ப்ரெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சாச்சு, அதுக்கு மேலே வந்து டமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் இல்லைன்னா டமாட்டோ சாஸு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. போகிறத்துலலாம் நல்லா ப்ரெட் ஆகிற அளவுக்கு தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒன்று பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்டைடிஸ்ட் வந்து எதுவுமே தேவைப்படாதுங்க. நம்ம சட்னிலாம் உள்ளே வச்சுருக்கனால அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதே சட்னியை நம்ம மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி நம்ம சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இதே இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சாச்சு, டமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். சாஸ் ஆட் பண்ணியாச்சு, மிச்சம் இருக்கிறதுலேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராகட்டு. 4 பவுல்லையும் சாஸும் க்ரீன் சட்னியும் வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணும். கடாயில் நம்ம வச்சுட்டு மாவு ஆட் பண்ணிடலாம். ஸ்டாண்டு வந்து சரிஞ்சு போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சைடாக சரிஞ்சிச்சின்னா மாவு பூரா வெளியில் வந்துடுங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே மாவு ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு ரவை, 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு தண்ணிங்க. கரெக்டாக இருக்கும் மாவுக்கு வந்து பதம். இந்த அளவுகளோடு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மாவும் கரெக்டாக இருக்குங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க.
வந்துடுங்க. நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இதையும் நம்ம மேலே அளவு காண்டி கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா வேகலையாங்கிறது தெரியும். வேகலைன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. அப்புறமா எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தாச்சுங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரிய விட்டு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடணும். இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை வந்து. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கு தந்துடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. வெள்ளை சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் எப்படி தள்ளி விட்டு நம்ம எடுக்கலாம். நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் சைடில் கட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நல்லா பாட்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. தட்டிடலாம். தட்டினாலே வெளியில் வந்துட்டு பாருங்கள். நல்லா அழகாட்டு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு எம்மியாட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப் போட்டு ரவை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தாளிசத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இதுக்கு வந்து மிச்சம் இருக்க சட்னியே நான் வச்சுருக்கேன். மேலே அழகு காண்டி கொஞ்சம் வரமிளகா இல்லட்டக்கியா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. வா, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. சட்னியில் முக்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக